பழைய பாட்டுகள்லாம் உள்ள அருமை பெருமை, இப்பெல்லாம் புது பாட்டுக்கு ஊ சொல்றியா மாமாமா, ஊ சொல்றியா மாமாமா, ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கையில கிருங்குது. எப்படி வந்ததுலேருந்து வெறும் காதல் பாட்டாவே பாடுறமே. இந்த நாடகத்தில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் தானேங்க, திருவிழாவா, சாமி ஏதோ ஒன்று. ஆமாம், பங்குனி உத்தரத்துக்கு திருவிழா வச்சுருக்காங்க. சுவாமி பாடலை பற்றி பாடுவோமா? ம், அதுதான் முக்கிய முக்கியத்துவம். அது சபரிமலை ஐயப்பன் இருக்காரு, சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, பெண்ணாசையே இல்லாத ஒரு மனிதர்னு அவர் தான். அவர் மாதிரி எந்த ஆம்பளையாவது வாழ சொல்லுங்க. ம், கல்யாணம் பண்றது ஒரு பொண்டாட்டி, வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 வப்பாட்டியா இருக்கு. அதெல்லாம் சரவணகுமாருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். அதனால நம்ம ஐயப்பனை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா சந்திச்சு என்னுடைய காதலர் வீரத்தேவன் இருக்காருல, அவரை ஒரு மார்க்கமாவே நீ பாத்துக்கிட்டு இருக்காரு, என்னன்னே தெரியல. பிழைங்க மாமா, அதுல மட்டும் பிறந்துக்க குரோச புகழப்படுற மாதிரி. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. யார் பாடுற? வீரமணிதாசன். அதாவது வீரமணியோட தம்பி வீரமணிதாசன். ஆமா, அவர் பாடியிருக்காரு. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. கங்கள